ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரை வந்துட்டு பாதையை எடுத்துகிட்டு அது அவங்களோட இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம பேசுனாலே இதோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப 1947 எல்லா அதாவது சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அதாவது ராஜாக்கள் தான் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பகுதியாக. இந்த மாதிரி டைமில் என்ன நடந்ததுன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு இந்தியா விட்டு வெளியேறும் பொழுது எல்லா சமஸ்தானங்களும் ஒன்று கூடி தான் வந்து இந்தியா அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது மொத்தமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் வந்து இந்தியான்னு சொன்னாங்க. இந்த டைமில் என்ன நடந்ததுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராஜா ஹரிசிங் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து இந்தியா குடும்பம் போல் பாகிஸ்தான் குடும்பம் போல் நாங்கள் வந்து ஒரு தனியாகவே நாங்கள் இருந்துக்கிறோம், நாங்கள் ஒரு நாடாக தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது அதே வருஷம் 1947 அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஆளுங்களெல்லாம் வந்து உள்ள அனுப்பிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாராஜா ஹரிசிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தியா கிட்டே ஹெல்ப் கேட்டு வர்றாரு. இந்தியாவோட கவர்னர் ஜென்ரல் மவுண்ட் பேட்டன் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்தியாவோட சேரலை, நாங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது ஹரிசிங் என்ன சொல்கிறாருன்னா, சரி நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம், அதுக்கான சிறப்பு அந்தஸ்துலாம் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கும் வந்து ஒத்து போகுது, மவுண்ட் பேட்டனுக்கும் வந்து ஒத்துக்கிறாரு, மகாராஜா ஹரிசிங்கும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இந்தியாவோட ராணுவம் வந்து ஜம்மு காஷ்மீர் உள்ளே போயிட்டு அங்கே இருக்க பாகிஸ்தான் ஆளுங்கலாம் வந்து அங்கே வந்து விரட்டிடுறாங்க. விரட்டும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பாகிஸ்தான் வேறு ஏரியாக்கெலாம் போயிட்டு ஒரு சில ஏரியாவெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இதெல்லாம் வந்து எங்களுது தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட கண்ட்ரோல்லே வச்சுருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அவங்களோட கண்ட்ரோல்லே ஒரு சில ஏரியாவெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறது. அது எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில்ஸ்தான், முசஃபராபாத், கில்ஜிட், இந்த மூணு ஏரியா வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. அதுதான் வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோல்டு காஷ்மீர். 30th April 2020 இந்த கொரோனா டைமில், இந்த டைமில் என்ன நடந்துருக்குன்னா, பாகிஸ்தான் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு பார்த்தீங்களா, அவங்ககிட்ட என்ன சொல்லி அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்க ஏரியாவில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட வந்து நீங்கள் எலெக்ஷன் நடத்தி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியா வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா எதனால ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இல்லீகலாக வந்து கைப்பற்றின இடம் தான் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இந்த இடத்துக்கு வந்து பாகிஸ்தான் எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல்லாகவுமே, லடாக் ஃபுல்லாகவுமே இது எல்லாமே வந்து இந்தியாவில் சேர்ந்தது, இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இன்டெரக்டாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. டிசிஷன் சொல்ல முடியாது, இன்டெரக்டாக வந்து ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து கில்கிட்லேயும் அப்புறம் வந்துட்டு பாட்டில்ஸ்தான் இந்த ரெண்டு இடத்துல வந்து எலெக்ஷன் நடனம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு அந்த மூணு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மூணு ஏரியா முசராஃபாபாத், அப்புறம் கில்கிஸ்தான், அப்புறம் வந்துட்டு கில்கிட் அண்டு பாட்டில்ஸ்தான், இந்த மூணு ஏரியாவுக்குமே வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பாகிஸ்தான் வந்து என்னென்னா, இதை எதிர்க்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரிக்கு தான் வந்து மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, மற்ற கண்ட்ரிக்கு சொல்ல மாட்டாங்களே, அதனால எங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து இதை எதிர்க்கிறாங்க. இந்தியா வந்து இதை வந்து ஒரு சூச்சகமாக ஒரு, அதாவது ஒரு இன்டெரக்டான ஒரு செயலாக வந்து இதை இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கணும். பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்ட்ரி அவங்களுடைய ஸ்போக் பர்சன் ஆயிஷா ஃபாரிக் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து எங்களோட ஏரியாவெல்லாம் வந்து இந்தியா வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஏரியாவுக்கெலாம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அவங்க வந்து இது வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லணும்ல, அதுதான் அந்த ஏரியாவுக்கெலாம் வந்து இந்தியா வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண பொலிட்டிக்கல் மேப்பில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎன், அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க, இவங்களோட ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து இந்தியா வந்து மீறுறாங்க, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க சைட்லேருந்து வச்சுருக்காங்க, அதாவது பாகிஸ்தான் சைட்லேருந்து வச்சுருக்காங்க. அதாவது இந்தியா வந்து என்ன மறைமுகமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோர்காஸ்ட்டை வந்து POKல இருக்க, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்க ரீஜனுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் ரிலீஸ் பண்ணி அது வந்து இந்தியாவுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்றது வந்து இந்தியா வந்து மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜி ஜெயபிரகாஷ்.